सत्यं परं धीमहि सूत उवाच अथतं सुखम् आसीन उपासीनं बृहच्छ्रवाः देवर्षिः प्राह विप्रर्षिं वीणापाणि स्मयन्निव नारद उवाच पाराशर्यमहाभाग भवतः कच्चिदात्मना परितुष्यति शारीर आत्मा मानस एव वा जिज्ञासितं सुसम्पन्नमपि ते महदद्भुतम् सर्वार्थ भारत यहां सर्वाथपरीबृत च अधीत च्रह्म सनातनम शोचसि शोचसी आकृतार्थ इव प्रभो व्यास उवाच अस्व मे तथापि नात्मा परितुष्यते मे तन्मूलम अव्यक्तम अगाधबोधम बोधं महे ता आत्म நாரதர் வந்து அஹ் வியாசர சரஸ்வதியினுடைய நதிக்கரையில வந்து பார்த்து என்ன உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே உங்களுக்கு நன்னாவே தெரியும் அனுஷ்டிதம் அப்படி ஜிஜாசிதம் சுசம்பன்னம் அப்படி மகத் அத் கிருதவானு பாரதம் பா இதை தவிர வந்து எல்லா அர்த்தத்திலையும் பரிபிரம்மிதம் அப்படியே பூர்ணமா இருக்கக்கூடிய மகாபாரதத்தை வேற நீங்க பண்ணியிருக்கீள் இதுக்கும் மேல அதாபி சோச்சசி ஏ அப்படின்னு கேக்குறாரு அகிருதார்த்த இவ எதையுமே பண்ணாத மாதிரியும் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு அஹ் ஷோக்கம் நாரதருக்கு தெரியும் என்ன ஏதுன்னுட்டோ ஆனா அவரை கொஞ்சம் பேச விட்டு இவர் வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் எப்பவுமே வந்து ஒருத்தர் உட்காந்து இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நேர போய் சொல்றத விட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நமக்கு வந்து சொல்றதுக்கு ஒரு ஆழ்வானு மொழியும் அதனால வந்து வியாசரை முதல்ல சொல்ல விடுறாரு ஏ தனக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்றச்சேதான் அதுக்கு வந்து பாரம் குறையற மாதிரி இருக்குங்கிறதுக்காக வியாசரை முதல்ல பேச விடுறார் அஸ்தேவ சர்வமிதம் துவயா உக்தம் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு இருக்கு ஆனாலும் ஆத்மான பரிதுஷ்யதே மனசு வந்து சந்தோஷப்படல அதனுடைய மூலம் வந்து என்னன்னா அவ்வக்தம் எனக்கு அது ரொம்ப சூக்மமா இருக்கு வியக்தமா எனக்கு வந்து பிரகாசமா தெரியல அந்த சோகத்தினுடைய மூலம் என்னன்னுட்டும் உங்களுக்கோ எல்லா விஷயமும் தெரியும் அதனால சொல்லுங்கன்னுட்டு நாரதரை கேக்குறார் அகாத போதம்னு அவர் அட்ரஸ் பண்றதுனால அடுத்த ஸ்லோகம் ஏன் அவர் அகாத போதான்னுட்டு ரெண்டு ஸ்லோகத்துல சொல்ல போறார் அகாதங்கிறது அதி கம்பீரகா போதஹா எஸ் மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சவரான நாரதர் அப்ப நாரதருக்கு ஏன் அப்படி வந்து வியாசர் அட்ரஸ் பண்றார்

பின்னாடி சஹா யகா புருஷஹா புராணஹா புருஷஹா இல்லைன்னா சஹா பவான் உங்களை வந்து கேக்குறதுக்கு நீங்க வந்து எப்படின்னா அகாத போதகா சகா முந்தின ஸ்லோகத்தில இருந்து எல்லா கம்பீரமான அர்த்தத்தை அறியக்கூடியவரான அந்த தாங்கள் பவான் சமஸ்தம் குகியம் வேத குக்கியமா இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியும் ரீசன் இருக்கணுமோ இல்லையோ சர்வ குஹிய ஜானே ஹேத்து வந்து

அஹ் பரமாத்மஸ்வரூபமான புராண புருஷகா புருஷம் பபுஹு கிருண் முதல்ல சொன்னோம் இல்லையா ஈஸ்வரனானவர் முதல்ல வந்து அந்த புருஷ ரூபத்தை வந்து அவர் எடுத்துண்டார் அப்படின்னு சொல்லி மூணாவது சொன்னோம் அதே போல அந்த லீலாவதாரங்களை சொல்றச்சே முதல்ல அந்த புருஷாவதாரத்தை எடுத்துண்டார்னு அந்த ப புராண புருஷகா அந்த பரம்பொருளான விஷ்ணுவோ நீங்க வந்து உபாசிக்கிறேன் அந்த புராண புருஷகா பவதா உபாசிதா அவர் மேலும் அந்த புராண புருஷர் எப்படி இருக்காருன்னா பர அவர ஈஷகா அந்த விஷ்ணுவானவர் பர அவர ஈஷஹா சோ பர அவர ஈஷகாங்கிறது காரியகாரண நியந்தான்னுட்டு ஸ்ரீதர சுவாமி ரொம்ப சுலபமா சொல்லிட்டாருங்க காரியகாரண நியந்தானா பர அவரேஷஹாங்கிறதுக்கும் அதுக்கும் எப்படின்னா பரம்ங்கிறது அதிர்ஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அதுதான் பரம் அவராகவும் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவரம்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் அதிலிருந்து வரக்கூடிய காரியபூதமாக இருக்கும் இந்த ஜகத்து முழுக்க அதுக்கு வந்து அவரம்னு பேரு அவரம்னா குறைச்சல்னு அர்த்தம் இங்கே வந்து நம்ம ரெண்டு வித்யாவும் எடுத்துக்கலாம் பர அவித்யாவுக்கும் ஈஷனாக இருக்க பரவித்யாக்கும் ஈஷனாக இருக்கக்கூடியவர் அவர வித்யாக்கும் ஈஷனாக இருக்கக்கூடியவர்ங்கிறது ஞானத்துக்கும் அவர்தான் வந்து லட்சியமா இருக்கார் உபாசனாக்கும் லட்சியமா இருக்கக்கூடிய ஈஷகா அப்போ நாரதர் வந்து ஞானத்தினாலையும் உபாசனையினாலையும் அடைந்தவரா இருக்கும் அந்த பரம்பொருள் அதனால நாரதர் தான் இங்க பிரம்ம ஜானி என்ன வி ஏன விஞ்ஞானேன சர்வமிதம் விஜாதம் பவதிங்கிறதுனால எந்த ஒரு பொருளை பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம்னா எல்லாமே அறிந்ததாக ஆகுமோ அந்த பரம்பொருளை நீங்க வந்து உபாசிக்கிறேள் நாரதருக்கு அட்ஜெக்டிவ் அப்போதானே சமஸ்த குக்யமும் அவருக்கு வந்து தெரியும்னு சொல்ல முடியும் தீர்மானமா வியாசர்னால சமஸ்த குக்யம் பவானேவ வேதன்னு சொல்றச்சு பரம புருஷகா ப புராணா புருஷா உபாசித்தா அந்த புராணகான பழமை அப்படின்னா ஆதி புருஷகா பவத்தா உபாசித்தா நீங்க வந்து உபாசனை பண்ணியிருக்கீள் பர அவர ஈஷா காரிய பூதமாவும் காரணபூதமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நியந்தா நீங்க தான் வந்து கண்ட்ரோலரா இருக்கேன் மாயாங்கிறது காரணமா எடுத்துட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய காரிய இருக்கக்கூடிய இந்த ஜகத்துன்னு எடுத்துட்டோம்னா அது எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் தான் இங்க வந்து அதிஷ்டான பூதமா இருக்க அந்த ஈஸ்வரன் உங்களால் உபாசிக்கப்பட்டவர் ஆகையினால எல்லா குக்கியமும் உங்களுக்கு தெரியும் பராவரேஷகா உபாசிதா மேலும் அந்த பராவரேஷகான்னு அவருக்கு என்னத்துக்கு பேருன்னா மனசைவ விஸ்வம் சிருஜதி அவதி அத்தி மனசா ஏவ சத்தப்போ தப்பியத பகுதி அவர் ஒரு கணம் யோசிச்சாராம் ஆஹ் நம்ம வந்து சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு அதனால மனசா ஏவ விஸ்வம் சிருஜதி மனசா ஏவ மனதனுடைய ஒரு சங்கல்ப மாத்திரேன அந்த சங்கல்ப மாத்திரத்தினாலேயே குணகி மாயா குணங்களினால் சத்வ சமோ ஆத்மகமான குணங்களை வைத்து கொண்டு இந்த விஸ்வம் சிருஜதி விஸ்வம் இந்த உலகத்தை திருஜதி சிருஷ்டிக்கிறார் அவதி பரிபாலிக்கிறார் அத்தி அத்தின வந்து சாப்பிடறதுன்னு அர்த்தம் இங்க வந்து பிரளயமாக்கிறார் தன்னுடத்துல ஒரு லீனம் அட் அடைய வைக்கிறார் இந்த உலகத்தை சோ மனசா ஏவ சங்கல்ப சங்கல்பமாத்திரேன ஒரு சங்கல்பத்தினால யோசிச்சு மாத்திரத்துல அம்பாளுக்கு சொல்றச்சு அஹ் உன்மேஷ நிமிஷோத்தன்ன விபன்ன புவனாவளியும் அப்படி கண் திறந்தாலாம் புவனம் சிருஷ்டி கண்ணை மூடினா பிரளயம் அங்க விபன்ன இங்க வந்து நினைக்கிறாராம் பகவான் சங்கல்ப மாத்திரேன மனசைவ விஸ்வம் சிருஜதி அவதி அத்தி மூணு காரியமும் அவர் வெறும் அப்படி சங்கல்பம் பண்ணிட்டாருன்னா போறோம் நடந்துருவாங்க எதை வச்சுட்டு குணகி மூன்று குணங்களினால சத்துவகுணத்தினால சிருஷ்டி ரஜோகுணத்தினால அஹ் இது ரக்ஷணம் அதுக்கப்புறம் லயகா பிரளயம் வந்து தமோ குணத்தினால ஆனா இதுல எல்லாம் அவர் வந்து பற்றுதலோட இருக்காரா அசங்ககா அவருக்கு எந்த ஒரு மூணு குணத்தினாலயும் அவர் வந்து சிருஷ்டிக்கலாம் ரக்ஷண பண்ணலாம் அதுக்கு வந்து லயமும் ஏற்படுத்தலாம் ஆனா இந்த மூன்று குணத்தினாலேயோ அல்லது அந்த காரியபூதமா இருக்கக்கூடிய இந்த ஜகத்தினால பத் அதனுடன் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அசங்ககா சோ சவை பவான் வேத இப்பேற்பட்ட புருஷன் அவரை நீங்க வந்து உபாசிக்கிறேன் அதனால உங்களுக்கு எல்லா விஷயமான எல்லா குஹியமான விஷயமும் உங்களுக்கு தெரியும் சோ விஷயம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அகாத முன்னாடி சொன்னேன் நாரதருக்கு சவை பவான் வேத சமஸ்த குஹியம் உபாசித்தோ உபாசித்தா எது புருஷா புராண எஸ்மாக காரணாத்து புரண புராண புருஷா உபாசித்த பராவரேஷ உபாசித்த அதனால எல்லாமே தெரியும் உங்களுக்கு அதிர்ஷ்டானபூதமான பிரம்மஸ்வரூபமே தெரியுது இங்க அதனால உங்களுக்கு என் மனசுல என்ன வந்து பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாதா என்ன அதனால கம்பீரமான விஷயமும் தெரியும் அதனால கேக்குறேங்கிற பரியட்டன்னு அர்க்கிவ திரிலோகிம் அந்தஸ்தரோ வாயுரிவ ஆத்மசாட்சி பராவரே பிரம்மணி தர்மதோ விரதைஹி ஸ்நாதசியே நியூனம் அலம் விச்சக்ஷ்வ எல்லாத்துலயும் நீங்க வந்து நிஷ்ணாத்தா குஷலகா அதனால அவங்களை கேக்குறோம் கிஞ்ச மேலும் துவம் இவ பரியட்ட அர்க்க இந்த சூரியன் தான் வந்து மூன்று உலகத்தையும் துவம் பரியட்ட இவ திரிலோகீம் அந்த வாயுரிவ ஆத்மசாட்சி பராவரே பிரம்மணி தர்மதோ விரதி ஸ்நாத்தஸ்யமே நியூனம் அலம் விசக்ஷுவ அர்க்க இவ திரிலோகீம் ம் பரியடன்னு உங்களுக்கு வந்து நீங்க உபாசனை பண்றதுங்கிறது ஒரு பக்கம் வெறும்னா இந்த காட்டுல உட்காந்துட்டு உபாசிக்கிற கூடிய யோகி மத்திரம் இல்ல மூன்று உலகத்தையும் சுத்தி வர நீங்க திரிலோகின் மூன்று உலகத்தையும் பரியட்டன்னு சுத்திண்டு எது போலன்னா அர்க்கா துவம் அர்க்கா இவ அசி அவ்வளவுதான் போடுற சோ சூரியனை போல நீங்க வந்து மூன்று உலகத்தையும் சுத்தி வர எதுக்காக இதை சொல்லணும்னா சர்வதர்ஷிங்கிற வந்து கிஞ்சுவம் திரிலோகியம் பரியடன்னு அர்க்க சர்வதர்சி நம்ம மகாத்மியத்துல பாத்தோம் எப்படி வந்து சூரியனை வந்து கோகர்ணன் கேக்குறார் உங்களுக்கு தான் தெரியும் என்ன இவனை அந்த இதுவா இருக்கக்கூடியவன வந்து பிரேதமா இருக்கக்கூடிய து இவனை துந்துகாரிய நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து சூரியனை கேட்கிறாரு ஏன்னா அவர் சர்வதர்ஷி எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவருங்கிறதுனால சூரியன் இங்க வந்து நாரதருக்கு வந்து ஊமா கொடுக்கறது வந்து சூரியன் அப்படிங்கிறார் சூரியனை போல திருலோகி மூன்று உலகத்தையும் துவம் பரியட்டன்னு நீங்க கொண்டு அந்தஸ்தரகா வாயு இவ ஆத்மசாட்சி ஆத்மசாட்சி எல்லா பிராணிகளினுடைய இந்த பிராணவாயு மாதிரி ஆஹ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி விருத்தி அத்தனையும் உங்களுக்கு தெரியும் ஆத்மாவுக்கு சாட்சியா இருந்து கொண்டு நீங்க வந்து அந்த அந்தஸ்டரகாங்கிறது எல்லா ஜனங்களினுடைய ஒரு அந்தரியாமியாவும் இருந்து கொண்டு அதாவது அவர்களுடைய அஹ் புத்தி தத்துவமும் உங்களுக்கு தெரியும் ஆத்ம சாட்சி எது போலன்னா வாயு இவ எப்படி பிராணனானது நம்மளுடைய சரீரத்துல முழுக்க அது வந்து சஞ்சாரம் பண்றதோ அது போல அந்த பிராணனை போல நீங்களும் வந்து ஆத்ம சாட்சி எல்லா ஜனங்களினுடைய எல்லா பிராணிகளினுடைய அந்தஸ்தரகா உள்ளுக்குள்ள யோகபலேன அத இங்க போடுற யோகபலேன உங்களுடைய யோக பலத்தினால பிராணவாயு இவ பிராணன் அந்த வாயு இருக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனை போல் சர்வ பிராணி நாம் அந்தஸ்தரகாசன்னு எல்லா பிராணிகளுக்கு உள்ள நடமாடிக்கொண்டு அது யோகத்தினாலதான் அவரால முடியும் ஊடுருவி பார்க்கறதுங்கிறது மனசுல என்ன இருக்குங்கறத சாருக்களாலதான் வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு போவோம் கரெக்டா ஆளும் அதையே சொல்லுவா பத்தில அந்த மாதிரி இங்கே நாரதர் சோ அதுக்கு சொல்றார் வாயு இவ வாயுவை போல அந்தஸ்தரகா எல்லா பிராணிகளுக்கும் உள்ளுக்குள்ள சஞ்சாரம் செய்தவராக செய்து கொண்டிருப்பவராக இருப்பவராக ஆத்மா சாட்சி ஆத்மாங்கிறச்சே இங்க வந்து புத்தி விருத்திஞ புத்தியில இருக்கக்கூடிய தத்துவங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்னெல்லாம் புத்தியினுடைய ஒரு அஹ் சித்தவருத்தி இருக்கோ அந்த அத்தனை அந்த தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் ஆத்மசாட்சியா இருக்கீங்க நீங்க இங்க வந்து ஆத்மசாட்சினா பிரம்ம ஜானத்தை அறிந்து வருங்கிறதுக்கு இல்ல சாட்சிங்கிறது புத்தி தத்துவத்தினுடைய சாட்சி பூதமா நீங்க இருக்கீங்க யோகபலேன மேலும் பராவரே பிரம்மணி தர்மத விரதைஹி நியூனம் அலம் விசக்வ மே எது நியூனம் தது விசக்ஷுவ என்னிடத்துல என்ன நியூனமா இருக்கோ எது குறை குறைபாடு என்னிடத்துல என்ன இருக்கோ அதை கூறுங்கள் விசக்ஷுவ எனக்கு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கேக்குற வியாசர் அந்த அதாவது அலம் எது நியூனம் அந்த அலம்ங்கறத வந்து நியூனம்க்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும் அலம்ங்குறது மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது ஏன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனாலதானே எனக்கு இப்படி வருத்தமான உட்கார்ந்து இருக்கேன் கிமர்த்தம் சோசசின்னு கேட்கிறார் சோ என்ன என்னிடத்துல இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க ஏன்னா நிஷ்ணாத்தா பவானு சாரி தர்மதா விரதிச்சிய மேயத்து நியூனம் என்னிடத்துல ஆஹ் என்ன நியூனமா இருக்கோ அதை கூறுங்கள் பர அவரே பிரம்மணி ஸ்நாத்தஸ்ய பரே பிரம்மணி ஸ்நாதஸ்ய அபரே பிரம்மணி ஸ்நாதஸ்ய ரெண்டுமே இங்க சொல்றார் இது வந்து அத்தக பரே பிரம்மணி தர்மதா யோகேன நிஷ்ணா மம எல்லாம் தனக்கு அப்ஜெக்டிவா சொல்றார் மத்த ரெண்டும் இந்த செகண்ட் லைன் சோ முதல்ல வந்து நாரதருக்கு சொல்லிட்டு துவம் அர்க்க இவ திரிலோகி பரியடன்னு வாயுரிவ அந்த ஆத்மசாட்சி அபிசக்ஷ்வ என்ன என்னிடத்துல இருக்கக்கூடிய குறைபாடை கூறுங்கள் தனக்கு வந்து விசேஷணமா சொல்லக்கூடியது என்னன்னா பராவரே பிரம்மணி தர்மதா மே எனக்கு என்னமோ எல்லாத்துலயும் நான் வந்து வேதமா இருக்கட்டும் அவர தர்மங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நான் வந்து அஹ் நிஷ்ணாத்தக ஸ்நாதகங்கிறது இங்க வந்து நிஷ்ணாதகா குஷலகா இத்தியர்த்தக எக்ஸ்பர்ட் அப்படியே தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடிய நான் தர்மதா விரதைஹீச்ச தர்மதாங்கறச்சு உங்களுக்கு வந்து வெறும் தியரி அந்த தியரினால யோகத்தினால ஆச்சரணம் அனுஷ்டானம் போத் தியரி அண்ட் பிராக்டிஸ் எனக்கு வந்து அந்த பரபிரம்மும் தெரியும் அவர பிரம்மமும் தெரியும் இதுல வந்து வேதஹா பரமாத்மான்னு ரெண்டுத்துக்குமே பிரம்மன்னு பேரு உங்களுக்கு ஆஹ் அதாவது சப்த பிரம்ம அபரம் பிரம்ம பிரம்ம அபரம் பிரம்ம மம ஊபே சாஸ்வதி தனு அப்படின்னு இருக்கு சப்த பிரம்மமும் எனக்கு ஒரு ஷரீரம் பரபிரம்மும் அபரம் பிரம்ம பரபிரம்மும் எனக்கு ஒரு சரீரம் அப்படின்னு சொல்றாரு பகவான் அப்போ சப்த பிரம்மமா இருக்கக்கூடிய வேதம்ங்கிறது ஒரு பிரம்ம அதுக்கப்புறம் இந்த பரம்பொருளா இருக்கக்கூடியது பரம் அதுதான் வந்து இன்னொரு பிரம்மம் பரமாகவும் இருக்கக்கூடியது இந்த பராவரங்கிற வேர்ட் இருக்கு பாருங்கோ இத வந்து பலவிதமா அத அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் பரமுங்கிறது வசத்தி அவரம்ங்கிறது குறைவுன்னு சொல்லுவா பரஸ்மாத்து அவரமுங்கிறச்சே கான்டெக்சுவலா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அத ஒவ்வொரு இதுலயும் சோ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கலாம்னா வேதம்னு மற்றோம் பரஸ்மாத்து அவரம் எது பிரம்ம தஸ்மின்னு அப்படின்னு எடுத்துக்கணும் பரம்பொருளை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடியது வேதம் எதுக்கு குறைவா இருக்கிறதுன்னா இந்த வேதத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிறோம் அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறோம் அதனால இத பர அவரங்குறோம் குறைச்சல் வேதம்ங்கிறதுக்காக இல்லை இந்த வேதத்தை வச்சுண்டு நம்ம இதுதான் சாஸ்திர யோனித்துவாத்துன்னுட்டும் நம்ம வந்து வேதத்தை வச்சுண்டுதான் நம்ம வந்து பரம்பொருளை புரிஞ்சுக்கிறோம் பரபிரம்மஸ்வரூபத்தை அதனால எந்த ஒரு பிரம்ம வேதம் எனும் பிரம்ம அந்த பிரம்மத்தில் நான் தியரியிலையும் தேர்ச்சி பெற்றவன் அப்படிப்பட்ட என்னிடத்துல இருக்கக்கூடிய அலம் நியூனம் மிகவும் ஒரு பெரிய குறைபாடுங்கிறது இருக்கே அது என்னங்கிறது நீங்கதான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நீங்கதான் மூணு உலகத்தையும் சுத்திட்டு வரேன் எல்லாருடைய அந்தரியாமையா உட்காந்துட்டு உங்களுடைய பதத்தினால எல்லா எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி விருத்தியும் உங்களுக்கு தெரியும் சித்த விருத்தியும் தெரியும் அதனால நீங்க சொல்லுங்க இதுல ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானம் பார்க்கணும்னா அத்தா பரே பிரம்மணி தர்மதா யோகேன நிஷ்ணா இவர் வந்து ரெண்டா பிரிக்கிறார் எப்படின்னா பரே பிரம்மணி தர்மதா அவரே பிரம்மணி வேதாக்கே விரதைஹி சுவாத்தியாய நியமைஹின்னு விட்டு பிரிக்கிறார் ரெண்டா சோ பரபிரம்மத்துல வந்து யோகத்தினால அந்த பரபிரம் அறிந்தவனாக இருக்கேன் வியாசர நியமங்கள்னால நன்னா எனக்கு வந்து அதுல எக்ஸ்பர்டிஸ் இருக்கு அப்படிப்பட்ட எனக்கு இருக்கக்கூடிய குறைபாடை நீங்க சொல்லுங்கன்னு கேக்குற அந்த பராவரேய வந்து ரெண்டா பிரிச்சுண்டு சொல்ற பரே பிரம்மணி தர்மதா அவரே பிரம்மணி விரதைஹின்னு பிரிக்கிறார் தது ததுக்தம் யாஜ்யவல்கியன இஜ்யா ஆச்சார தம அஹிம்சா தான சுவாத்தியாய கர்மணாம் அயந்து பரமோ தர்ம எத் யோகேனா ஆத்மதர்ஷனம் அந்த பரே பிரம்மணி தர்மத்தின் மூலியமாக பரபிரம்மஸ்வரூபத்தை அஹ் அந்த பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய விஷயத்துல ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடிய நான் வியாசர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அப்போ யோகத்தினால ஸ்ரீதர சொல்றதுக்கு என்ன மீனிங்னா யாகங்கள் ஆதாரம் தமஹா பாஹ்யேந்திரிய நிகிரகம் அஹிம்சா தானம் சுவாத்திய இந்த மாதிரி கர்மாக்களுக்கு நடுவுல பரமமான ஒரு தர்மம் என்னன்னா யோகம் அந்த யோகத்தினால அலம் நம்ம எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல வந்து அத்தியர்த்தம்ங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றார் அதனால நான் வந்து அலம்ங்கிறதுக்கு அத்தியர்த்தம்னு எடுத்துட்டு இருக்கேன் ஓகே மிகவும் குறைபாடு ஆஹ் அப்படின்னு எடுக்கிறதுதான் பெட்டர் சோ இங்க வந்து ததுக்தம் இஜ்யா ஆச்சார தம இந்த மாதிரி கர்மாக்களுக்கு நடுவுல பரமஹா தர்மஹா எது யோகேன ஆத்ம தர்ஷனம் இந்த யோகத்தினாலதான் வந்து பரம்பொருளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு வசத்தியான தர்மம்னு சொல்றாரு அதனால பரே பிரம்மணி தர்மதா நிஷ்ணாதசிய எனக்கு வந்து தர்மத்தின் மூலியமாக அந்த பர பரபிரம்மஸ்வரூபத்தை நான் வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன் மேலும் அவரே பிரம்மணி வேதாக்கிய பிரம்மே அதனாலதான் பிரம்மத்துக்கு ரெண்டு சரீரம்னு சொன்னேன் சப்த பிரம்ம அஹ் அப்புறம் பிரம்ம ஊபே சாஸ்வதி தனு ரெண்டு தனு சோ பிரம்மாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் வேதாக்கியே பிரம்மணி வேதம் எனும் பிரம்மத்துல விரதைகி சுவாத்தியாய நியமைகி நிஷ்ணாதஸ்ய ரொம்ப தேர்ச்சி பெற்றவனான எனக்கு அலம் அத்தியர்த்தம் எது நியூனம் ரொம்பவும் ஒரு ஒரு புறபாடு இருக்கிறது அந்த குறையை தத் விதக்ஷ்வ விதர்க்கைய கொஞ்சம் யோசிச்சு எனக்கு டீட்டெயில்டா சொல்லுங்கோங்கிற உலகத்தையும் ஒரு சூரியனை போல சுற்றுகின்ற தாங்கள் வாயுவை போல எல்லாருடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய மனோவருத்திகளை தெரிந்தவர் ஏன்னா யோக பலத்தினால உங்களால ஊடுருவி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட தாங்கள் இந்த வேதம் பரபிரம்மஸ்வரூபம் இத வந்து தர்மதா யோகத்தினாலையும் என்னுடைய ஒரு விரதங்கள்னாலையும் எக்ஸ்பர்டா இருக்கக்கூடிய எனக்கு இருக்கும் குறைபாடை தாங்கள் கூறுங்கள் அப்படின்னு கேக்குறார் நாரதர்க்கி நாரத வாச்ச பவதா அனுதித பிராயம் யசகா பகவதோ அமலம் ஏனை வாசவுன துஷியேத மன்னே தத் தர்ஷனம் கிலம் நீங்க வந்து இது வரைக்கும் சொல்லாத விஷயம் என்னன்னா பகவானுடைய யசஸ் எல்லா இடத்துலயும் நீங்க வந்து சொல்லிருக்கேன் ஆனா அது அது அடுத்தது கேட்பாரு என்ன நான் என்ன சொல்லலையா என்ன அங்கங்க சொல்லதானே சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்பாரு வியாசர் அந்த மாதிரி கேட்பாரோன்னு நினைச்சுண்டு அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்றார் யதா தர்மாதயாச்ச அர்த்தாக முனிவரிய அனுகீர்த்திதா ந ததா வாசுதேவஸ்ய மகிமாயி அனுவர்ணிதா சோ பவதா அனுதித பிராயம் அனுதித பிராயம் அனுக்த பிராயம்

கூறப்படாமல் இருக்கக்கூடியது என்னன்னா பகவதா அமலம் யசகா பகவானுடைய ஒரு அஹ் அமலம் ரொம்ப ஒரு சுத்தமான பவித்திரமான யசஸ் புகழ் அவனுடைய கதை அவனை பத்தினும் ஒரு அஹ் இது உம் ஸ்துதி தோற்றம் இவைகள் எல்லாம் பகதான் அனுதித்த பிராயம் உங்களால் பிராயகா கூறப்படவில்லை ஏன எதனால் அசௌ ந துஷ்யேத்த மண்யே தத் தர்சனம் கிலம் ஏன எந்த ஒரு தர்ம ஜனத்தினால பகவான் வந்து சந்தோஷம் அடையவில்லையோ அதனாலேயே அந்த ஜானமானது கிலம் நியூனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன் நீங்க வந்து பகவானுடைய யசஸ்ஸ பத்தி சொல்லல அது ஒண்ணு அசௌ இத்தனை நீங்க ஏனையேதேன்னு ஒருவேளை யோசிச்சேன்னா தர்மத்தினால பகவான் சந்தோஷம் அடையாதது தர்சனம் தர்சனங்கள் அந்த ஞானமானது இது வரைக்கும் நீங்க சொன்ன தர்மங்கள் முழுவதும் அதுல கொஞ்சம் நியூனம் அப்படிங்கிற அதனாலதானே உங்களுக்கு நிறைவு ஏற்படலன்னு மனசுல வந்து ஒரு நிறைவு ஏற்படலைன்னா அந்த பகவானுடைய ஒரு ஒரு டச் அங்க இல்லைங்கறதுனாலதான் உங்களுக்கு வந்து நிறைவு ஏற்படல ரொம்ப தர்மத்திலையும் இதுலயும் நீங்க வந்து ஊறி இருக்கிறதுனால அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால மனசுல நிறைவு இல்லைங்கிற ஏன்னா அந்த பகவானுடைய ஒரு யசஸ்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அவனுக்கு சந்தோஷம் சோ ஏனைவ எந்த ஒரு தர்மாதி ஏவ அசௌ பகவானு ந துஷ்யேத அந்த பகவானுக்கு சந்தோஷம் கிடையாது இந்த தர்ம ஞானத்தினால அவனுக்கு அர்ச்சனம் பாத பாத சேவனம் இந்த மாதிரி பிரபத்தி சரணாகதி அந்த மாதிரி விஷயங்கள் அதை சொல்லக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அதுக்கு பிரதானத்துவம் கொடுத்தோம்னா அப்போ ஏன்னா இப்ப ஞான சா ஞான காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி ஞானத்துக்கு உபயோகப்படுகின்ற அத்தனை சாமக்ரியில பக்திரேவ கரீயசி என்பர் நாரதர் பக்து பக்தி சுத்திரத்துல அசோ நேத்து தனம் ஐலம் மன்னே அதனால அந்த ஜானம் அந்த தடவை தர்னம் அந்த தசனம் அதாவது அந்த ஜானம் தர்மாதீனுடைய ஜானமானது ஐலம் நியூனம் அஹம் மன்னே அனிவரிய அனுக்கீர் இதுக்கு வந்து அவத்தரிக்கோவ் தனுவர்ணித்த எந்த புராணம் எடுத்துட்டாலும் இல்ல மகாபாரதத்தை எடுத்துட்டாலும் மகாபாரதத்துல தானே கீதை வந்திருக்கு அங்கங்க வந்து எத்தனையோ இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்றோமோ இல்லையோ பகவத் ஸ்துதி இருக்கத்தானே இருக்கு விஷ்ணு புராணத்தை எடுத்துக்கிறேன் இல்ல விஷ்ணு புராணம் வந்து பராசரர் பண்ணது மற்ற புராணங்கள் எடுத்துப்போம் எத்தனையோ புராணங்கள்லயும் இதிகாசத்துலயும் அங்கங்க தத்திர தத்திர பகவதேசா அனுவர்ணிதம் ஏவ அந்த பண்ணிருக்கேனேன்னு ஒருவேளை மனசுல வியாபாரிக்கு தோணித்துன்னா அத ஆன்டிசிபேட் பண்ணி நாரதர் பதில் சொல்ற யதா தர்மாதயா சர்தாகா முனிவர்ய அனுகீர்த்திதாக ஹே முனிவர்ய உங்களால என்னென்னலாம் எவ்வாறு தர்மங்களானது தர்மாதயா அர்த்தாகா தர்மாதயா தர்மாதி சாதனானி அப்படிங்கிறார் தர்மாதயாச்ச அர்த்தாக தர்மம் தர்மத்துக்கு சாதனமாயிருக்கக்கூடிய அர்த்தம் இவைகள் எல்லாமே அணுகீர்த்தித்தாக எவ்வாறு எப்படி நீங்க வந்து அதை வர்ணிச்சிருக்கே ததா அவ்வாறு வாசுதேவசிய மகிமா ததா அப்படின்னா தர்மாதிபத்து பிராதான்யேன அந்த தர்மத்துக்கு எப்படி நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வர்ணிச்சிருக்கே அது போல வாசுதேவனுடைய மகிமைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீங்க சொல்லல அப்படிங்கறத கிளியரா சொல்றாரு ந மகிமாத்தும் அத வந்து வர்ணிக்கல ந தகா அணுவர்ணிதா எப்படி அந்த தர்மத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நீங்க வர்ணிச்சிருக்கே அது போல நீங்க வந்து பகவானுடைய மகிமைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பண்ணல சரியா பகவானுடைய பகவான காட்டிலும் வியரித்தமாக இருக்கக்கூடிய மத்த ஜம் எல்லாமே ஒரு வெறும் ஒரு வாக்கு சாத்துரியாங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்க போற இதுலதான் வந்து நமக்கு இந்த அவதாரிக்கே ரொம்ப முக்கியம் வாசுதேவ வதிரிக்த வாசுதேவன காட்டிலும் மத்த அந்ந விஷய ஞானவது ஏவ அந்ந விஷயம் வாக்குச்சாத்துரியம் சிலம் எல்லாமே பகவான பத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதுல வெறும் ஒரு வாக்குச்சாத்துரிய வச்சுட்டு பேசினாலும்னா அதுவும் வந்து உங்களுக்கு நியூனம்தான் அந்த இடத்துல ஒண்ணும் பெரிய ரசிக்காது அப்படிங்கிறார் வாக்குஜாலம் தான் அது அதுல வந்து ஒரு ஒரு பாவம் கிடையாது பாவம் வேணும்ங்கிறார் அதுலதான் பின்னாடி அபத்தவத்தியப்பிங்கிறார் ஒரு அபத்தமா இருந்தா கூட அந்த ஒரு நாமசங்கீர்த்தனத்துக்கு இருக்கிற ஒரு மகிமை

ஹரேகே யஷஹாச்சா ஹரியனுடைய ஒரு புகழை போற்றுகின்ற வார்த்தையானது சித்திரபதம் அபி ந பிரகிரித்த கருகிட்டு அதை வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படிங்க சித்திரபதம் ஹரேர் யஷஹா சோ சித்திரபதம் அழகான ஒரு பதங்கள் சித்திரபதம்னாலே இப்ப இந்த வந்து காவியங்கள்ல நம்ம வந்து சித்திர காவியம்னு ஒண்ணு சொல்லுவோம் இதுல கூட பாத்தீங்கன்னா பாதுகாசாஸ்திரத்துல கூட சித்திரபத தீனு ஒண்ணு எழுதியிருக்காரு அதாவது பலவிதமான இந்த ஒரு சக்கரபந்தம் பத்மபந்தம் நாகபந்தம் அப்படின்னுட்டு ஒரு அந்த ஒரு ஷேப்புல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வந்து எழுதி அந்த மாதிரி வாக்குல இருக்கக்கூடிய ஜாலங்கள் ஒரே பதத்தை திருப்பி திருப்பி யூஸ் பண்றது அதே லெட்டர்ல வந்து முழு அஹ் அதுல வந்து பாதப்பா பாதப்பான்னு யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு அதுல அந்த சித்திர பதத்தில வெறும் அந்த வேர்டு பாதப்பாங்கிற வேர்டை வச்சுட்டு ஒரு முழு ஸ்லோகம் வந்துடும் அதுலயே வந்து வேர்பு இது எல்லாமே வந்துடும் கர்த்தா கர்மா சகலமும் அந்த பாதப்பாங்கிற வேர்டையே பிரிச்சு பிரிச்சு பண்ணோம்னா அந்த மாதிரி வரும் இது சித்திரபதம் அழகான பதங்களோடு கூடியனத கூடினதாக இருந்த பொழுதிலும் சித்திரபதம் அப்ப எது எந்த வாக்கானது அஹ் ஜெகத் பவித்ரம் ஹரேஹே யசகா ஜத்து உலகத்துக்கு பரிசுத்தமாக்க கூடிய ஒரு ஹரேஹே யஷகா வாசுதேவனுடைய ஒரு கீர்த்தியை அஹ் கருகிச்சுட்டு ந பிரகிரித துளி கூட ஓரிடத்திலும் அந்த பகவானுடைய ஒரு யசஸ வந்து சொல்லலையோ அது எப்படின்னா அதுக்கு வந்து உபமா சொல்ற எந்த இடத்துல பகவானுடைய ஒரு இப்ப சித்திர பதத்திய வந்து நம்ம ஏன் ஒத்துக்கிறோம்னா அந்த இடத்துல வந்து அந்த ரங்கநாதனுடைய பாதுகைய பத்தி முழுக்க அதனுடைய பெருமையை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பதங்கள் வாக்கித்திரமா இருந்தா கூட அந்த இடத்துல பகவானுடைய யசஸ்ஸு சொல்றதுனால அது வந்து நமக்கு மோட்சத்துக்கு வழியா சொல்றோம் அதையும் எங்க வந்து சித்திரபதம் அழகான வார்த்தைகள் இருக்கு ஆனா பகவானுடைய யசஸ் இல்லை அந்த இடத்துல அப்போ அது வந்து பிரயோஜனப்படாதுங்கிற அது எப்படின்னா வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசாக ந உஷந்தி மானசாகா உஷிக்சயாக ஹம்சாகா எத்த ந நிரமந்தி எந்த இடத்துல இந்த அன்னபக்ஷிகள் போய் அப்படியே அந்த மா மானச சரோவர்ல போயி நீராடும் இந்த அன்னபட்சிகள் இந்த காக்கா வந்து குளிக்கக்கூடிய தீர்க்கம் ஒரு இடத்துல போய் அது வந்து ரமிக்குமா என்ன ரமிக்காது அதுக்கு வந்து அங்க சரிப்பட்டு வராது அந்த மாதிரி வந்து வெறும் வாக்சாலங்களோட இருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த தர்மாதிகளை வந்து போற்றக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே பகவானுடைய யசஸ் இல்லாத ஸ்லோகங்கள் அந்த இடத்துல போய் எப்படி மனசுங்கிறது லைக்கும் அப்படின்னு கேக்குற ஏன்னா பகவான் அங்க வந்து சந்தோஷம் அடைய மாட்டான் அதனால வந்து உங்களுக்கும் சந்தோஷம் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வர போறாருங்க பின்னாடி வாசுதேவ வதிரிக வாசுதேவனை பத்தி காட்டிலும் மீதி இருக்கக்கூடிய விஷய விஷயத்து ஏவ அந்நிய விஷயம் வாக்குச்சாத்துர்யம் வாக்குச்சாத்துரியமும் இத மாதிரியே அதாவது தர்மாதிகள் மாதிரி இருக்கக்கூடியது சித்திரபதம் அப்படி எத்வசா ஹரேஹே யசா ந பிரகிரீத ஹரியனுடைய வச்ச வந்து ஹரி ஹரியனுடைய புகழ பத்தி ஸ்தோத்திரத்தை பத்தி சொல்லலையே ஆனால் ஏன்னா அந்த ஸ்தோத்திரம்ங்கிறது ஜெகத் பவித்ரம் உலகத்தையே புண்ணியமாக்கக்கூடிய ஹரியனுடைய பகவானுடைய ஒரு ஸ்தோத்திரமானது அதை வந்து சொல்லலன்னா தது வாயசம் தீர்த்தம் அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா காக்க இப்போ இப்போ காக்காய்க்கே நம்ம வந்து சித்ரான்னா போடுறோம் வச்சுக்கோங்களேன் அதை வந்து காக்கா தான் சாப்பிடுமே தவிர அன்னபக்ஷிகள் வந்து அங்க இருந்து சாப்பிட போறதில்லை அந்த தீர்த்தம்ங்கிறது வாயசம்ங்கிறது காக்கா காக்காய்க்கு உண்டான ஒரு சாப்பாடு எப்படி இருக்கோ அதுபோல அன்னபக்ஷிகள் ஹம்சாகா மானசாகா ஹம்சாகா அந்த சரோவர்ல இருக்கக்கூடிய அஹ் அன்னபக்ஷிகள் அங்கு வந்து கரகிச்சுட்டு ந ரமந்தே இந்த இடத்துல வந்து ஈடுபடுவதில்லை பிரசித்தமான அன்னபக்ஷிகள் மானசே சரோவரே சரந்தி மானச தான் இருக்கும் உஷிக்சயாகாங்க உஷிக்குங்கிறது கமணீயமான அழகான பத்ம அந்த தாமரை தண்டை வந்து சாப்பிடக்கூடிய அந்த அன்னப்பட்சிகள் இங்க வந்து காக்காய்க்காக போட்டிருக்கக்கூடிய சித்திரன்ன தொடங்குவதில்லை அந்த அன்னப்பட்சிகள் அது பலவிதமான வெரைட்டியா இருந்தா கூட பல விதமான சாதங்கள் அன்னன்னைக்கு சமைக்கிறது காக்கா குடுக்கிற மாதிரி அது பல வெரைட்டியோட இருந்தா கூட தினம் தினம் சாப்பிடுற அந்த ஒரே தான் ஆசைப்படும் ஏன்னா அதுல வந்து சுவாரஸ்யம் ஜாஸ்தி ரைட்டா அதே நாம சங்கீர்த்தனம் தான் அதே தான் ஆனா திருப்பி திருப்பி கேக்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையோ அதுல ஒரு ருச்சி இருக்கத்தானே இருக்கு என்னதான் வெரைட்டியா ஒவ்வொன்னா போய் கேக்கிறத விட அதே விஷயத்த வந்து நம்ம திருப்பி திருப்பி கேக்கிறதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கதான் இருக்கு அப்படிங்கிற சோ இங்க கமனீய கண்ட நிவாசாக ரொம்ப அழகான சுவாதுவா இருக்கக்கூடிய தாமரை தண்ட வந்து சாப்பிடக்கூடிய அந்த அன்னபக்ஷிகள் தியக்த விசித்திர அன்னாதி யுக்தே அதி உத்திஷ்ட உ உச்சிஷ்ட கர்த்தே காக்க கிரீடாஸ்தானே ந நிரமந்தி அந்த காக்கா போய் விளையாடுற இடத்துல பல விசித்திரமான ஒரு சாப்பாடு இருந்தா கூட அந்த இடத்துல போயி ஒரு ஒரு இது மாதிரிங்கிற ஆக்சுவலி ரொம்ப மட்டமா சொல்றாரு மத்த விஷயங்கள் எங்க காக்கா போய் எடுக்கிற இடம்னா நம்ம இன்னைக்கு பாக்குறதுல குப்பைத்தொட்டில இருந்துதானே காக்கா எடுக்கிறது அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அதனால சொல்றேன் நம்ம வந்து காக்கா சாதம் போடுற இடம்னே எடுத்துப்போம் ஆஹ் வெறும் ஒரு வாக்ஜாலத்தோட இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கோ அந்த இடத்துல பகவானுடைய ஒரு ஸ்தோத்திரமே இல்லையோ அந்த பகவானுடைய ஸ்தோத்திரமானது ஜெகத் பவித்ரம் உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடிய பகவானுடைய ஸ்தோத்திரம் கருகிச்சுக்கு என்ன பிரகிருணீத துளி கூட அதுல வந்து பகவானுடைய யசஸ் இல்லைன்னா அது எதுக்கு ஈக்குவல்னா காக்காய்க்கு கொடுக்கிற சித்திராந்தம் போல எங்கு ஹம்சாகா அன்னபக்ஷிகள் வந்து அஹ் அப்படியே அழகான தாமரை தண்டை சாப்பிடக்கூடிய அன்னபக்ஷிகள் அங்க வந்து உட்கார மாட்டாரோ அது போல இந்த சித்திராண்ணத்தை சாப்பிட மாட்டாளோ இந்த ஹம்சாகா உஷிக்ஷையாக மானசாகா ஹம்சாகா நிரமந்திங்கிற இடத்துல ரெண்டு மீனிங் இருக்கு ஸ்லேஷையா சொல்றார் ஸ்லேடையா ஹம்சஹான்னா பரமஹம்சா அப்படின்னு சொல்றோமே சோகம் பாவேன சிரேஷ்டா ஆத்மஜானிங்கிறவாளுக்குதான் வந்து பரமஹம்சகான்னு பேரு சதுர்னாம் அவதூதானாம் துரியோ ஹ ஹம்ச இத்தியுச்சத்தேன்னு நாலு விதமான அவதூதர்கள்ல ஹம்சஹாங்கிறவர் நான்காவது ஸ்தானத்துல இருக்கக்கூடியவா மானசாகாங்கிறச்சு பிரதானே மனசி வர்த்தமானாக ஹம்சாகா யதயா அவர்களுக்கு தான் ஹம்சம்னு பேரு அப்போ யதிகளுக்கு வந்து சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய மனசு அப்படி அந்த சத்துவத்திலேயே தளர்ச்சி இருக்கக்கூடிய மனதை கொண்ட ஹம்சாகா யதி புருஷால்லாம் கர்ஹிச்சது துளி கூட இங்க வந்து இந்த இந்த மாதிரி வாக்க்சாது உள்ள விஷயங்கள்ல அவளுக்கு வந்து லைக்காது ஏன் ஸ்ரீசுகர் திருப்பி திருப்பி இதை வந்து நிகம கலப்ப இந்த பாகவதத்தை வந்து சொல்லிட்டு வர்றார் அவர் அது பெரிய யோகி பெரிய ஜானி ஏன்னா இதுல இருக்கக்கூடியது வந்து சத்து பிரதானமான மூர்த்தியில வந்து நம்ம ஊறி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது நமக்கு அதனால்தான் கோபிகைகள் வந்து தயிர் விற்கிறதுக்கு பால் விற்கிறதுக்கு போறது தயிரு மோறுன்னு சொல்லலையேவா விற்கிறேத்து காமா கிலோ கோபகன்யா ஆஹ் முராரி பாதார்பித சித்தபூர்த்தி ஆஹ் தத்யாதிகம் மோகவசாத் அவசது கோவிந்த தாமோதர மாதவேதி அவ வந்து தயிர் பால எடுத்துட்டு அதை விக்கணும்னு போகருச்சு ஆனா மனசு வந்து முராரி பாதாரப்பித்த சித்த அவளுடைய மனசு அந்த முராரியினுடைய விந்தத்துல இருக்கு அதனால என்ன சொல்ற கோவிந்த தாமோதர மாதவயத்தின்னு சொல்லிட்டு போறான் அப்படி இருக்கக்கூடிய கோபிகைகள் அந்த எதிகளுக்கு வந்து தர்மத்தை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம் ஏன்னா பக்தர்கள் சிரேஷ்டனா வந்து கோபிகைகளை தான் சொல்றார் நாரதரே அப்போ அவர்கள் ரமிக்கணும்னா உங்களுக்கு பகவானுடைய யசஸ பத்தி சொல்றச்சே தானே அந்த லெவலுக்கு தன்னை வந்து உயர்த்திக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு யோகியும் அப்படிதான் நினைக்கிறான் அந்த பகவானுடைய யசஸ வந்து புகழணும்னு பாக்குறேன் அப்போ அவர்களுக்கு இந்த மத்த தர்மாதிகள் உபயோகப்பட போறது இல்ல சோ சித்திரபதம் ஏ ரொம்ப வாக்காதுரியங்கள் இருந்த பொழுதிலும் பகவானுடைய யசஸ பத்தி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதாக இல்லைன்னா அந்த இடத்துல சத்துவபிரதானமா இருக்கக்கூடிய யதிகள் யோகிகள் பரமஹம்ச பரிவிராஜகள்லாம் அதுல ரமிக்க இல்ல அவளுக்கு மனசு ஈடுபடாது சித்திரபதம் ஹரேரியஷோ ஜெகத் பவித்திரம் பிரகிருணீத கர்ஹி கரஹிச்சித் தத்வாயசம் ந உஷந்தி மாநாற்றம் நிரமந்தி உஷிக்ஷயா ஜனதாக நாமானி தத்விசர்கோ ஜனவிப்ளவோ எஸ்ன்லோகம் அப்தவத்தியனந்த யோவ்விசர்கர் அந்த பகவானுடைய வார்த்தை சோ வினாபி வினா பதச்சாத்து அவதார பிரமா இருக்கு அப்பதான் அந்த நம்ம கனெக்ஷனே புரியறது ஒரு ஸ்லோகத்துல இருந்து இன்னொரு வினாபி பத சாத்துர்யம் பகவதியச பிரதானம் வசகா பவித்ரம் வாத்துரியமே வேண்டாம் அப்படியே பெரிய இந்த அலங்காரம் அந்த அலங்காரம் உபமா இருக்கா உத்ரேஷா இருக்காது சமாசக்தி இருக்கான்னு தேடிண்டே இருக்க வேண்டாம் இதுல எமக்கம் இருக்கா என்ன அர்த்தம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னு சொன்னா போறோங்கிறோமே இல்லையா அதனால பிரதானமா இருக்கக்கூடிய வார்த்தை மிகவும் பவித்திரமானதுங்கிறதுக்கு எடுத்து சொல்றார் இந்த ஸ்லோகத்தை தத்விசோ வாச வாசா பிரயோக எந்த ஒரு வார்த்தையினுடைய விசர் பிரயோகம் ஜனதா அக விளவ ஜனதான जनानां समूहः जनता ஜனங்களினுடைய ஒரு சமூகம் அந்த ஜனங்களினுடைய சமூகத்தினுடைய அக சமோகம்ங்குறது அதனாலதான் சப்தாகம்ங்கிறது பல பேர் வந்து கூடி இருக்கக்கூடிய இடத்துல அந்த க்ஷேத்திரமே அந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியரே நமக்கு வந்து பாபத்தை போக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியருங்கிறதுனாலதான் இந்த மாதிரி கூட்டம் கூடி சொல்றோம் சப்தாகத்தையோ இல்ல ஒரு நாம சங்கீர்த்தனமோ பல பேர் வந்து சொல்றச்சு நமக்கு வந்து ஜனதா அக விப்ளவா பல பேருனுடைய ஒரு ஜனங்களினுடைய கூட்டத்தின் பாபத்தை விப்ளாவயதி நாசயதி இத்தியர்த்தக போக்கடிக்கக்கூடிய ஒரு விசர்கா தத் வாக்விசர்க்ககாங்கிறது தசிய பகவதா அந்த பகவானுடைய வார்த்தையை பகவானுடைய ஒரு அஹ் பகவானை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையின் பிரயோகம் அது இருக்கு அது ஜனதா ஜனங்களினுடைய சமூகத்தின் பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கு அது அந்த அந்த பாபத்தையே போக்கும் வல்லமை கொண்டது அது எஸ்மின் பிரதிஷ்லோகவத் பிரதிலோகம் அபத்தவத்யபி எந்த ஒரு விஷயத்துல எந்த வாக் வாக்விசர்கே எஸ்மின்னு வாக்விசர்கே தொடர்ச்சி இருந்து எந்த ஒரு வார்த்தையினுடைய ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையோ பகவானுடைய ஒரு ஒரு ஸ்தோத்திரபரமாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ இருக்கு அதுல எஸ்மின் பிரதிலோகம் அபத்தவத்யபி யெஸ்மின்னு அபத்தவதிங்கிறது அபசப்த யுக்தே அபி அபத்தம் சுபத்தம் என்ன அபத்தமா இருந்துட்டு போட்டுமே என்ன இல்ல இந்த குழந்தை மழல சொல்றச்சே நம்ம என்ன ரசிக்கலயா என்ன அந்த பகவானுடைய நாமாவ ஒரு குழந்தை வந்து சொல்லித்துன்னா ரசிக்க மாட்டோமா அது போல அது அதுல ஒண்ணும் பெரிய கிளாரிட்டியோட அப்படியே ஸ்பஷ்டமா ஒண்ணும் சொல்றது இல்லையே குழந்தை ஆனா அதுல ரசிக்கிறோமே அதுல ஒரு சந்தோஷம் இருக்கே அந்த மாதிரி இங்க அபத்தவத்தியபி நம்ம எல்லாம் என்னதான் இருந்தாலும் குழந்தைதான் இந்த ஒரு ஒரு ட்ரெடிஷன்ல பாக்கறது வெறும் ஒரு பேபி ஸ்டெப் இருக்கோம் இன்னைக்கு அதுக்கு மேல நம்மள வந்து வி கான் கிளைம் டு பி எக்ஸ்பர்ட் சோ போதா பகவான் வந்து அதை ரசிப்பான் அவ்வளவுதான் அப்தவத்யபி அஹ் அபசப்தத்தோட இருந்த பொழுதிலும் பிரதி ஸ்லோகம் என பாகவத ஒரு பாவ புஸ்தகம் பாவத்தோட படிக்கணும்ங்கிறது தான் முக்கியம் தானா அப்புறம் வந்து விழும் கரெக்டான சப்தங்கள்லாம் அப்புறம் தானே வந்து விழுந்துட போறது பரவாயில்ல அபத்தவத் அபசப்தத்தோட இருந்த பொழுதிலும் இந்த வாக்கு விசர்க்கம் அதாவது பகவான பத்தி சொல்லக்கூடிய சோத்திரமானது பிரதி ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகமும் அனந்தசிய யசசா அங்கிதானி அனந்தசிய பகவானுடைய யசசா புகழுனால் அங்கிதானி நாமானி பவந்தி எந்த இடத்துல வந்து அந்த விஷ்ணுவனுடைய ஹரியனுடைய நாம புகழை சொல்லக்கூடியதானா அவனுடைய பெயர்கள் இருக்கக்கூடியதா இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஒரு ரெண்டு மூணு அத்தியாயத்துக்கு சில சில ஸ்லோகங்களுக்கு நடுவுல அந்த பகவானுடைய புகழை இங்க இத்தனை இருக்கு இதுல ரசிக்கிறதுக்கு நடுவுல அப்படியே தர்மம் வரும் சாங்கியம் வரும் அப்புறம் உடனே அந்த பகவத் மரண அந்த ஸ்தோத்திரம் வந்துடும் இம்மிடியட்லி அதனால்தான் அங்கங்க உங்களுக்கு வந்து அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கு இந்த பாகவதம் அனந்தசிய யசசா அந்த யசோ அனந்தசிய யசோ அங்கிதானி அனந்தசிய யசஸ் யசோ அங்கிதானி அவருடைய ஸ்தோத்திரத்தினால அவர் அவளுடைய அவருடைய புகழ் அதனால அங்கிதம் நாமானி அதனால முதிரையிடப்பட்ட நாமங்கள் அங்கிதம்னா நாமானி அதுல வந்து ஏன் அபத்தவத்யபி அப்படிங்கிறனா ஸ்ருண்வந்தி காயந்தி சாதவா எது எந்த நாமாக்களை சாதவா சாதுக்கள் மகாந்த வக்தரி சதி ஸ்ருண்வந்தி ஸ்ரோதரீசதி சதி அந்நியதா தூ ஸ்வயமேவ காயந்தி மூணு விஷயம் சொல்றாரு ஏன் மூணு சொல்லணும் ஸ்ருண்வந்தி காயந்தி கிரணந்திங்கிற ஸ்ருண்வந்தின்னு கேட்கிறா எந்த ஒரு நாமாக்களை சாதுக்கள் கேட்கிறார்களோ அந்த கேட்கிறார்களோங்கிறது ஒரு வக்தா இருக்கும் பொழுது சாதுக்கள் கேட்டுருப்பா எத்தனையோ பிரவச்சனங்கள் கேட்டுட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க உட்கார்ல அது என்ன அது பகவானுடைய மகிமை நம்மளோடது இல்ல அங்க அதுதான் அதனால சாதுக்கள் வந்து பக்தரி சதி ஸ்ரீவந்தி வக்தா இருக்கிறச்சே கேப்பா ஸ்ரோதரி சதி கிரணந்தி கட்கரவா இருக்கான்னா சாதுக்கள் சொல்லுவா இல்லைன்னா அந்யதா தூ அது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து சுயமேவ காயந்தி தானே அவ வந்து அந்த பகவானுடைய புகழ வந்து இல்ல காயந்தி கீர்த்தயந்தி சோ தத் விசர்கா இது எப்படி அன்வயம் பண்ணோம்னா கொஞ்சம் ரெண்டு மூணு எத்து தத்து எத்து தத்துன்னு வருது அதனால ஒரு தடவை திருப்பி நான் சொல்லிடுறேன் எது எந்த வாசுதேவனுடைய ஒரு பெயர்களை சாதவகா சாதுக்கள் ஷிருண்வந்தி கே கற்கிறார்களோ திருணந்தி சொல்கிறார்களோ காயந்தி இது ரெண்டும் இல்லைங்கறைச்சி தாங்களே கானம் செய்கிறார்களோ கீர்த்தயந்தி எஸ்மின்னு எந்த வா வாக்குனுடைய ஒரு பிரயோகத்துல அபத்தவத்தியபி பிரதிஸ்லோகம் அனந்தசிய யசோ அங்கிதானி நாமி சந்தி எந்த ஒரு வார்த்தையினுடைய ஒரு பிரவாகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்தும் அபத்தவத்தியபி அபத்தமாக இருந்த பொழுதிலும் அபசப்தம் தவறு சப்தங்கள் இருந்த பொழுதிலும் அனந்தசிய யசோ அங்கிதானி பகவானுடைய நாமா இருக்கக்கூடிய ஒரு நாமாக்கள் பகவானுடைய நாமத்தினால அங்கிதமா இருக்கக்கூடிய நாமாக்கள் இருக்கோ சத்வாக் விசர்கா அந்த வாக்குனுடைய ஒரு பிரயோகம் இருக்கே அதுதான் ஜனதா அக விப்ளவா அப்படின்னு அன்வயம் கோக்கணும் எதை சாதுக்கள் கூறுகிறார்களோ எதை சாதுக்கள் கேட்கிறார்களோ எதை காயந்தி எதை பாடுறாளோ எதுல வந்து அபத்தமா அபசப்தங்கள் இருந்தா கூட அந்த பகவானுடைய ஒரு நாமாக்கள் அங்கிதமா இருக்கோ அந்த தது வாக் அந்த வாக்கினுடைய ஒரு ஃப்ளோ இருக்கே பிரவாகம் இருக்கே அது ஜனதா அக விப்ளவா ஜனதா ஜனங்கள சமூகத்தினுடைய ஒரு பாபத்தை போக்கக்கூடியதா இருக்கு அந்த வாக் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ் அஸ்தே சிறுதையே சம்வித்து தம் நிறிம்ஹம் அஹம் பஜே